சாட்சி சொல்ல விருப்பம் இல்லைனாலும் அத கோர்ட்ல வந்துதான் சொல்லணும். அவன் ஜெயிலுக்கு போகணுமா வேணாமான்னு நீதிபதி அம்மா சொல்லுவாங்க. முதல்ல போய் ரஜினிய கூட்டிட்டு வாங்க. ரதிகா, நீ போய் ரஜினிய கூட்டிட்டு வா. ரஜினி, நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல, ஒரு வயசு சாப்பிடுமா? எனக்கு வேண்டாம் பத்மம்மா, பசிக்கல, வற்புறுத்தாதீங்க ப்ளீஸ். அக்கா, வீட்டுக்கு போலீஸ். வந்திருக்காங்க. போலீஸா? எதுக்கு? வேற எதுக்கு வருவாங்க? எல்லாம் உன்ன பிரச்சனையில இழுத்து விடதான். இதெல்லாம் அந்த அனிதாவோட வேலையா தான் இருக்கும். அனிதாவா? ஆமாக்கா, அவங்கள தவிர வேற யாரு நம்ம வீட்டுக்கு அவ்வளவு தைரியமா போலீஸ் அனுப்ப முடியும்? அவங்க தம்பிய காப்பாத்த நீ கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொல்லணும். அதுக்குதான் போலீஸ் அனுப்பி வச்சிருக்காங்க. ஏமா, ஏன் இப்படி நீ நேர்ல பாக்காத ஒரு விஷயத்த ஜோடிச்சு பேசிட்டு இருக்க? கோர்ட்ல இருந்து போலீஸ் வந்திருப்பாங்க. அனிதா தான் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு உனக்கு எப்படிமா தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும் அந்த அனிதாவை பத்தி? ரஜினி அக்காக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை பத்தி தெரிய வருது. நீங்க என்னமோ அவங்கள பத்தி ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. ராதிகா, பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா? மரியாதைன்னா என்னன்னு தெரியாது. சாரிக்கா, உனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நினைச்சாலே ரொம்ப டென்ஷன் ஆகுதுக்கா. அதுவும் இல்லாம போலீஸ் வேற வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதான் வெறுப்புல இப்படி பேசிட்டு. சாரி. பரவாயில்லம்மா, உன்ன கஷ்டப்படுத்தினவங்கள மட்டும் சும்மாவே விடக்கூடாதுக்கா. பார்த்திபன் இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இனி இந்த விஷயத்த பத்தி பேசி எந்த லாபமும் இல்லை. நடக்க போறத பத்தி பேசலாம். அதுக்கு இல்லக்கா, நீ இப்ப போகாம இருந்தாலும் பார்த்திபன் மேல உனக்கு நிறைய அன்பும் பாசமும் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணியும் இல்ல எதிராவோ சாட்சி சொல்ல வேண்டாம். ஆனா உண்மைய மட்டும் சொல்லுக்கா. அந்த ராகவின் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா. ரஜினி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல போலீஸ்காரங்க ஏன் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வா. நான் தான் ரஜினி. என்னாச்சு? ஏமா, கோர்ட்ல நீங்க இன்னைக்கு சாட்சி சொல்ல வரணும்னு தகவல் வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. அப்போ நீங்க கோர்ட்டுக்கு போகணும்னு தெரிஞ்சும் வீட்ல இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் அத கோர்ட்ல வந்து சொல்லுங்க. நீதிபதி அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொல்லி எங்களை அனுப்பியிருக்காங்க. அம்மா, கோர்ட்ல வழக்க ஒத்தி வச்சிருக்காங்க, நீங்க வந்துதான் ஆகணும். கடவுளே, என் பிள்ளைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்களே கடவுளே. அவ மனசார யாருக்கும் கெடுதல் நினைச்சதே இல்ல. அக்கா, நான் தான் சொல்றேன்ல, நீ பதட்டப்படாம இருக்கா. ரஜினிக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் பார்த்திபனை பார்த்துட்டா அவளால எதிரா சாட்சி சொல்ல முடியாதுக்கா. ஏன்னா அவ மனசு அப்படிக்கா. சார், சார், இதுக்கு தான் நான் அப்பவே தெளிவா சொன்னேன். இப்ப என்ன தலை குனிஞ்சு நிக்க வச்சிட்டீங்களே? என்ன சார், நீங்க ரஜினி கிட்ட பேசுனீங்களா இல்லையா? பேசினாங்க சார். அவ வீட்டுக்கு போய் அவ கால விழாத குறைய கெஞ்சிட்டு தான் வந்திருக்காங்க. நிச்சயமா ரஜினி வந்துருவா சார். எப்படி சார் நம்ப சொல்றீங்க? இவ்வளவு நேரம் கோர்ட்டுக்கு வராதவங்கள வீட்டுல இருந்தா போலீஸ் கூட்டிட்டு வந்துருவாங்க. ஒருவேளை வீட்டுல இல்லன்னா? சார், ரஜினி அந்த மாதிரி ஓடி ஒளிகிற பொண்ணு இல்ல சார். நிச்சயமா வந்துருவா சார்.
ரஜினி. இவங்க எல்லாரும் ரஜினி வரமாட்டா, பார்த்திப ஜெயிலுக்கு போயிடுவான் போயிடுவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கம்மா. உன்னால மட்டும்தான் பார்த்திபனை காப்பாற்ற முடியும். அவனுக்கு உன் மேல இருக்கிற அன்புல விட்டு கொடுக்க முடியாம தான் இப்படி பண்ணிட்டான். நீ அவனை விட்டு கொடுத்துடாதம்மா பிளீஸ். இங்க பாருங்க, இவங்க சொல்றது முழுக்க முழுக்க உண்மை. நீங்க சொல்ல போற ஒரு வார்த்தையில தான் இந்த கேஸோட முடிவே இருக்கு. நீங்க வரலன்றது சாதகமா எடுத்துக்கிட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா ஏதோ ஒரு நல்ல நேரம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டுட்டு தான் தீர்ப்பு எழுத முடியும்னு ஜட்ஜ் சொல்லிட்டாங்க. அம்மா, நீ பார்த்திபனை ஏத்துக்கிறதும் வேணான்னு விலக்கி வைக்கிறதும் ஓ முடிவுமா. ஆனா அவனை ஜெயிலுக்கு மட்டும் போக விட்டுறாதம்மா பிளீஸ். இங்க பாருங்க, சாட்சி இப்படி கலைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? சாட்சி யாரும் கலைக்கல சார், கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆமா, நீங்க யாரு? ரஜினியோட சித்தப்பா சார். சரிங்க சார், நான் உள்ள போறேன், நீங்க பேசி கூட்டிட்டு வாங்க. அம்மா, அவர் ஒண்ணு தப்பா சொல்லிட்டு போலமா, ரஜினி வரலனாலும் அவங்களால தீர்ப்பு சொல்லியிருக்க முடியும். ஆனா ஜட்ஜ் ரஜினி வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. உள்ள போனா ஏன் முதல்லயே வரலன்னு நிச்சயமா கேப்பாங்க. அதான் ஊருக்கே தெரியுமே, ரஜினி அக்காவுக்கும் சாட்சி சொல்ல விருப்பமே இல்ல. உங்க பையன் செஞ்ச வேலைக்கு அவனை வெளியே கொண்டு வரணும்னு வேற நினைக்கிறீங்க பாருங்க. தேவையில்லாம பேசாத ராதிகா, மொத்த பிளானும் உங்க அக்கா போட்டு கொடுத்ததுதான். ஏன் தம்பி மட்டும் ஏன் ஜெயிலுக்கு போனோம்? என்ன அனிதா பேசுற? நீ தானே பேசாம நின்றுட்டு இருந்த ரஜினிய மனமேடையில போய் நில்லுன்னு சொல்லி அனுப்பி வச்ச. இதுல ரஜினிக்கு என்ன பிளான் இருக்கு? அப்படி கேளுங்க மாமா. கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அக்காவை என்ன பாடுபடுத்திருக்காங்க? பெருமா, நாம ரஜினிக்காக தான் பொறுமையா இருந்தோம். அதுதான் நம்ம பண்ண பெரிய தப்பு. உங்க குடும்பம் செய்யற எல்லாமே தப்புதான். நானும் இவ்வளவு நல்லவன் நினைச்சுதான் பொறுமையா இருந்தேன். என்னதான் இருந்தாலும் குடும்ப புத்தி தானே இருக்கும். அனிதா, என்ன கத்திர வலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத ரஜினி. அனிதா, நீ பேசாம இருக்க போறியா இல்லையா? அப்பா, அவங்க பேசாம இரு அனிதா. அப்பா, என்ன டிராமா? அனிதாக்காவை பேச விட்டா பார்த்திபனுக்கு எதிராக தீர்ப்பு வந்துருமோன்னு பொண்ணை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்கன்னு பாருங்க. ரஜினி, இவங்க யாரு என்ன வேணாலும் நினைக்கட்டும், என்ன வேணாலும் பேசட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உன் மனசாட்சிக்கு எல்லாமே தெரியும். இதுக்கு மேல நாங்க சொல்றதுக்கு எதுவும் இல்ல. உன் பொறுப்புதான். அவங்க உன்னை செம்மையா பிரெயின் வாஷ் பண்றாங்க. ஆனா நீ எப்பவும் போல உண்மையை மட்டும் சொல்லுக்கா.